இங்கே ஒரு கிரேட் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு சவுண்ட் கிடச்சி. பார்த்தா பக்கம் வந்து ஒரு க்ரீப்பர் வந்து டும்முன்னு வெடிச்சிருச்சு. நாசமாக போன க்ரீப்பர். சரி இப்போதைக்கு நைட் ஆகிட்டு இருக்கே, நம்ம தூங்கிடுவோம். மீதியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மைண்ட் இந்த இடத்துல நம்ம பண்ணி வச்சுருந்தோம். நம்மளுக்கு வந்து ஞாபகம் கரெக்டாக இருக்குது, அதாவது ஈஸியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழமெல்லாம் நம்ம போகல, ஈஸியான இடத்துல தான் நம்ம வந்து போய் சத்தோம். சரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அம்பு வந்து சறுக்குன்னு சொருவிச்சு. என்னடான்னு பார்த்தா எலும்ப வந்துட்டான். ஆனால் எலும்பு பையிலே ஏன்டா என்ன அடித்த, நீ வேறு என்ன டார்ச்சர் பண்ணுற, இந்த பள்ளத்தில் உன எத்தனை பேர் தான் இருக்கானுங்கன்னு தெரியல. சரி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வெப்பன் கூட இல்லை, வெறும் கையாலே போட்டு பிறந்துட்டு இருந்தான் அவனே. சரி எப்படியாவது அடிச்சிடும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அடி வாங்காமல் நானும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எவ்வளோ அடிக்கிறேன், சாவே மாட்டேன்றான். நாசமாக போனவன் கடைசி செத்துட்டான் எப்படியோ. சரி நம்ம மண்டிலே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கிற மாதிரி நக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கான். சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே தான் நம்ம செத்தோம், இந்த சந்தையிலே போய் செத்தோம். இல்லை இது இல்லை இது இல்லை. ஓகே இதே மாதிரி ஒரு கிரேட்டை ஓப்பன் பண்ணும்போது தான் செத்தனை மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த கிரேட்டை நோக்கி போவோம். ஸோ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியுதுங்க, என்னோடய எக்ஸ்பியெல்லாம் அங்கே தான் இங்கே இருக்குது. ஓகே எல்லாமே இங்கே இருக்குது கரெக்டாக. ஓ மை காட், க்ரீப்பர் இது வேறு இன்னும் இங்கே தான் இருக்கா? ஏங்க க்ரீப்பர், ஓகே ரெண்டு க்ரீப்பர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வெடிச்சிருச்சு, இன்னோடு வந்து எனக்கு துரத்துது இப்போ. ஐயோ ஐயோ இதில் எங்கே போய் ஒளியிறது நேரத்தை இல்லையா? ஐயோ இது என்ன இடம்? ஐயோ முட்டுதான் முட்டுதான், ஐயோ பக்கம் வந்துருச்சு, ஓடிடா ஓடிடா, வெடிச்சிருச்சே வெடிச்சிருச்சு. சரி எப்படியோ பாதி எழுத்து போச்சு, இந்த வாடி செத்துருவோம்னு நினச்சேன். எங்கே பாருங்கள், என் மண்டியில் பாருங்கள் அம்பு சொறி இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த எலும்பு பையன் அப்படியே கரெக்டாக ஹெட்செட் அடிச்சிருக்கான், சம்மாட்டி கும்முன்னு அடிச்சிருக்கான். ரைட்டா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது, கோல்டன் ஆப்பிள் இருக்குது, சூப்பர் நிறைய கிடச்சிருக்கு. சரி நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றிப்போம். எங்க கோல்டு ஆப்பிள் சாப்பிட்டா எதுவும் எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஏறுதுங்க, எக்ஸ்ட்ரா ஹெல்த் வேறு இருக்குது. சரி நம்ம எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக தெரியாது கோல்டு ஆப்பிள் சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து க்ரீப்பர் வந்ததுனால நிறைய பொருள்லாம் இருக்குது, கீழே அயனெல்லாம் இருக்குது. நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அயனை மட்டும் தேடி வரலை, நான் வந்து கோல்டு அதுக்கப்புறம் டைமண்டு இந்தமாரி நிறைய தேடி வந்திருக்கேன். இன்னும் என்னதான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரெட் ஸ்டோன் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று இன்னும் கீழே போக போக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செத்து போனப்போ இருந்து எல்லாமே இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் இதில் வந்து மாட்டிக்கிட்டால் ரொம்ப சிக்கலாயிரும். அப்படியே நம்ம திடீர்னு ஒரு க்ரீப்பர் வருதுன்ட்டு ஓடிட்டுருப்போம், அந்த டைமில் போயிட்டு அந்த சிலந்தி வழியில் மாட்டிப்போம், ரொம்ப சிக்கலாயிரும். அதனால் பார்த்து உஷாராக இருப்போம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பக்கம் போகலாமா வேணாமா எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது, நிறைய சவுண்டெல்லாம் கேட்குது அந்த பக்கம். சரி அந்த இடத்துல ஒரு லைட்டை வச்சுட்டு வேறு வழியில் போய் பார்ப்போம், இப்போதைக்கு இந்த வழியில் போய் பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் கீழே வந்து லாவா தெரியுது. ஓகே சூப்பரு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த கோலெல்லாம் எடுத்துப்போம். ஓகே கோல் எடுக்கிறதுக்கு என்ன பிக்காக்ஸ் எங்கடா வச்சேன், ஏங்க பிக்காக்ஸ் எங்கே போட்டோன்னே தெரியலையே. அது யோ பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் பிக்காக்ஸ் கண் முன்னே தான் இருந்திருக்கு. சரி நம்ம வந்து இப்போ எடுத்துட்டேன், பிக்காக்ஸ் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற அந்த அயனெல்லாம் எடுத்து வச்சுப்போம். நமக்கு வந்து அயன் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ அயன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் செஞ்சுக்கலாம், டூல்ஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாதா, நானே வந்து ஒரு டம்மி நூபு, என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நான் சும்மா அப்படி தான் பேசுவேன், விட்டுருங்க. ஐயோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா அந்த சிறந்த வழியில் மாட்டிக்கிட்டேன், இது இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, போட்டு தள்ளிடணும். ஓகே இப்போ வந்து மறுபடியும் இங்கே இருக்கிற மைனில் சி இங்கே இருக்கிற அயனெல்லாம் எடுத்து வச்சுப்போம், ரொம்பவே யூஸ் ஆகும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் அயனெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தாராளமாக எடுத்து வச்சுப்போம். இங்கே பாருங்கள் எவனோ அந்த இது கட்டுற போது அந்த மைனில் ஒரு அயன் இருந்திருக்கு, அதை எடுக்காமல் கட்டியிருக்கான். நாசமாக போனவன் இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ அபூர்வம். ஓகே எடுத்து வச்சுப்போம். இது வந்து எப்படி சொல்கிறது, கோல்டு கலர்லேயே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா கோல்டு இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி ஷாக் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது அயனுன்னு சொல்லி. ஓகே வேறு வழி இல்லை, நம்ம எந்த வழியை வந்தோம்னு தெரியலையே. ஓகே இந்த வழியில் தான் வந்தோம் இப்போ நம்ம. ஓகே இது வந்து நீங்கள் இதுன்னு சொன்னீங்க கரெக்டாக, ஸ்பானர்னு சொன்னீங்க, இதுலேருந்து அந்த ஸ்கெலிட்டன் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ஆனால் வந்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வரவே இல்லை, ஏன்னு தெரியல. அது வந்தால் அடித்து நம்மளோட எக்ஸ்பியெல்லாம் ஏற்றிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் வரலை. அது எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லுங்கள், அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஓகே எனக்கு ஒரு ஐடியா, இந்த பொட்டி சும்மா தானே இருக்குது, இது யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க, நாம் என்ன பண்ணலாம்னா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் போட்டு வச்சுப்போம், அதுதான் எனக்கு பெரிய ஐடியாவாக இருக்குது. இதை உடைச்சிட்டு நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான் நம்ம எடுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது இதையும் எடுத்துப்போம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா ஒரு பெரிய பொட்டி கிடச்சிடும் இல்லையா. எப்படியே நமக்கு ஐடியாலாம் பயங்கரமாக வருங்க. சரி ரெண்டு பொட்டியும் எடுத்தாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டு நமக்கு கிடச்சிருக்க அயனெல்லாம் வச்சு அயன் டூல்ஸும் அதுக்கப்புறம் ஆர்மர் செய்ய முடியுதான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆர்மர் செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் அந்த கையில் ஒன்று பிடிச்சிட்டு இருக்கோம் ஷீல்டு, அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்காக்ஸும் வந்து நம்ம வந்து அயன்லேயே பண்ணிடணும், ஏன்னா அது வந்து ரொம்பவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்கும்.
நம்ம கிட்ட ஷீல்டு இருக்கும்போது கிரீப்பர் கிட்ட இருந்து அவ்வளோ டேமேஜ் வாங்காமல் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எலும்பு அடிப்பான், அம்புடுவான் பார்த்தீங்களா, அதை வந்து ரிப்பீட் அவனுக்கே திருப்பி விடலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அயன் ஸ்வாட் பண்ணிட்டேன், அயன் ஸ்வாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு க்ரீப்பர் கட்ட மாட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷீல்டு வந்து பாதி பாதி டேமேஜ் ஆகிப்போச்சு, நாசமாக போனது. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இங்கே கிடைக்கிற அயனெல்லாம் எடுத்து வச்சுப்போம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அப்கிரேட் பண்ணலாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். டைமண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். இங்கே மேலே பார்த்து நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து கோல்டு இருக்குங்க. கோல்டு அயன் சரியாக தெரியல, ஆனால் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே, அயன் தான், அதை எடுத்து வச்சுப்போம். ஐயோ, இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு வேறு தெரியலையே. சரி, வந்த வழியாக போவோம்னு சொல்லி வந்து பார்த்தா மேலே அயன் இருக்குது. சரி, இதை விட்டு வைக்கக்கூடாது, இதை எடுத்துருவோம்னு சொல்லி பார்த்தா ஓகே எடுத்துட்டேன். அதுக்கு மேலே இருக்கா இருக்கா இல்லையான்னு தெரியல, சரியாக தெரியல. சரி, விட்டுட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேவுக்கு போகிறேன். ஓ, எலும்பா எலும்பு 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 இரு 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 எங்கடா ஷீல்டாக காணும். ஐயோ, எதுக்கு சம்மந்தம் இல்லை, இதை உடச்சேன்னு தெரியல. எனக்கு ஷீல்டு வேணும், எங்கே எங்கே டக்குனு எழுதுனேன், எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. ஐயோ, ஷீல்டு லெஃப்ட் கையில் போட்றா, ஓகே ஸ்வாட ரைட் கையில் பிடிக்கணும், ஓகே ஐயோ வெளிச்சம் தெரியல. சரி விடுங்க, மூணு கையில் தான் நல்லா இருக்கும் போல, கையில் ஒரு டார்ச் பிடிச்சிருக்கா. இவன் வேறு கரெக்டாக அடிக்கிறாங்க, அடையே நாசமாக போனானே, நீ மட்டும் வாடியே உனக்கு போட்டு பொழந்து கட்டுறேன். சரி, அவனுக்கு எய்ம் பண்ண திருப்பி அவனுக்கு ரிப்பீட் ஆகணும்னு பார்க்குறேன், அது ஆக மாட்டேன். சரி, வேறு வழியே இல்லை, அவன் கிட்ட போயிட்டு போட்டு தரலாம். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இது வேலைக்கு ஆகாது போல. போட் அடிங்குவாயால் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ, அங்கே கரெக்டாக அடிக்கிறாங்க. ஏ சே, நம்ம வெறும் கையை வச்சு அவனை போட்டு தள்ளிட்டான், கையில் ஸ்வாடு வச்சுருக்கோம், பயப்படுறோமே. சரியில்லையா, சரியில்லை. சரி, அவனை போட்டு தள்ளியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதோ இடம் இருக்கு. ஐயோ ஐயோ, தெரியாமல் ஜம்ப் பண்ண அழுத்திட்டேனே, எவ்வளோ அளத்தில் வந்து உங்களுக்கு தெரியல, பாதி எழுத்து மேலே போயிடுச்சு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுத்து ஏற்றிப்போம். எழுத்து ஏற்றுறது எதை வச்சு ஏற்றலாம், குக்கர் மட்டன் இருக்குது, ஓகே இதை சாப்பிட்ருவோம். இதை சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக எழுத்து ஏறும். ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்பி மேலே போகிறதுக்கு வழி எங்கேன்னு இருக்கான்னு பார்க்கலாம். மேலே போகிறதுக்கு வழி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த டர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மேலுக்கு போயிடலாம். இந்த மண்ணை அப்படியே போட்டுட்டே மேலே போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அப்படியே மேலே வந்துடலாம். மேலே வந்தவுடனே நம்ம கலை கச்சிதமாக இங்கேருந்து எஸ்கேப் போயிடலாம். ஓகே, எங்கேருந்தான் நான் தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா, அங்கே தூரத்தில் ஒரு வெளிச்சம் தருது, கண்டிப்பாக வந்து அது எரிமலை குழம்பாக தான் இருக்கும். குழம்புன்னா பருப்பு குழம்பா கறி குழம்புன்னெல்லாம் கேட்காதீங்க, அது வந்து நெருப்பு குழம்பு. ஐயோ, கறி குழம்பு ஞாபகம் வந்துருச்சு, நான் இப்படி போய் சாப்பிடுவேன். சே, கறி குழம்புலாம் எங்கள் வீட்டில் செய்யலையே, நான் என்ன பண்ணுறது. சரி விடுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு, பருப்பு குழம்பு சாப்பிட்டாகணும். ஆ, இங்கே பாருங்கள், இது என்ன இது. சரி, அது ஏதோ ஒன்று அயனாக தான் இருக்கும், நமக்கு என்ன கோல்டாக கிடைக்க போகுது. அங்கே சமாளமாக இருக்குங்க சா பா, ஏங்க இது அயனா கோல்டா, கோல்டுங்க, சூப்பர். நான் கொஞ்ச நேரத்தில் ஐயன்னு சொல்லி அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, ஐயோ கீழே விழுந்துரு போகுது. ஓகே, எடுத்தாச்சு. இன்னும் ரெண்டு இருக்குது, ரெண்டுத்தையும் பொறுமையாக எடுத்துருவோம். ஒன்று இது ஒன்று, அடா பாவி, ஏங்க கோல்டு போய் பள்ளத்தில் வந்துருச்சுங்க. சரி, அது எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டே இருக்கேன். போகும்போது தான் இதை புசு புசுன்னு ஒரு நாள் கிரீவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் பயத்திலேயே போயிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லை வெட்டிட்டு கீழே பார்த்தா கிரீப்பர். ஆ, ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்பப்பா என் தலையை அச்சுச்சோ. மேலேருந்து ஒரு சீவு சீவனை, அது செத்துருச்சு, பரவாயில்ல செத்துருச்சு இல்லை, அது வரைக்கும் நமக்கு நல்லது தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்காக்ஸ் வச்சு இதெல்லாம் உடச்சிட்டு நம்ம மறுபடியும் கீழே போயிட்டு அந்த விட்ட ஒரு கோல்டு, அது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கோல்டை வந்து நம்ம எடுத்தாகணும். ஓகேவா, அதை வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக அந்த ரெசிப்பெலாம் நல்லா கயிறான், என்ன ரெசிப்போ என்ன போங்கடா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து காப்பர்லாம் நிறைய கிடைக்குது. காப்பர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் காப்பர் வந்து நிறைய எடுத்துக்கிறேன். எனக்கு கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது, சரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். காப்பர் வச்சு யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியும்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு நானே வந்து இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா, நீங்களே போனாட்டி சொன்னீங்க, அது என்னன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோ அது வந்து மான்ஸ்டர் ஸ்பானர் ப்ரோ, அதுலேருந்து அதில் என்ன மான்ஸ்டர் தெரியுதோ அது வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மேலே ஒன்று பார்த்தேன். ஸோ அதை வந்து நான் என்ன பிளான் போட்டேன்னா அதை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பி எடுத்துக்கலாமேனு ஒரு பிளான் போட்டேன். ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் சொல்லிவிடுங்க. இங்கே பாருங்கள், 11 கோல்டு எடுத்துருக்கோம், சூப்பர். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறது, கோல்டு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விழுங்க, நம்ம இங்கே போய் வித்துடலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வந்து எடுத்துப்போம். ஓகே, இருக்கிற கோல்டெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, நிறைய கோல்டு கிடைக்குது, நல்ல விஷயம்தான். ஓகே, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல, கோல்டை வச்சு பார்ப்போம். ஓகே, நம்ம கீழே இறங்கலாம். கீழே இறங்கி போயிட்டு எங்கே வவாலா, நான் கூட பயந்துட்டேன், என்னடா அது பாட்டுக்கு வருது இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது, நம்ம அந்த இடத்துக்கு போவோம். போகிற வழியில் எதனா ஆபத்து இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டு இருக்க வேண்டியது தான். நம்ம கரெக்டாக வெளிச்சம் வச்சுட்டு போனோம்னா எந்த வழியில் வந்தோம்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். நம்ம பாட்டுக்கு லைட்டெல்லாம் வைக்காமல் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த வழியில் வந்தோன்னே தெரியாமல் அப்புறம் ஒரு புதவொழியில் மாட்டிட்டு சாக வேண்டியது தான். புதவொழியில் அது பேர் கொகை. ஓகே, ஐ எம் பிளடி பாஸ்கர். ஓகே, இதை வந்து எப்படி கடந்து போகணுன்னா இது ஓரமாக வெட்டிட்டு
அந்த வழியை நம்ம போயிட வேண்டியதுதான். நம்மளால் வந்து இப்போதைக்கு நெருப்பு குழம்பு மேலெல்லாம் போக முடியாது. போனோம்னா மர்கையா சாலா தான், தண்ணி வேறு இல்லை, தண்ணி இருந்தால் அதை ஊற்றி விட்டு கல்லை மாற்றிட்டு போயிருக்கலாம், ஆனால் முடியாதே. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இப்படியே உடச்சிட்டு போக வேண்டியதுதான். உடச்சிட்டு அப்படியே பத்திரமா போயிடலாம். ஓகே, ஒன்று ஒன்றும் உடச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய இதை ஏங்க டைமண்டுங்க, ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க, நான் எதிர்பார்க்கவே டைமண்டு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம இல்லை, டைமண்டே கிடச்சிருச்சு. கோல்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது, உடனே பார்த்தீங்கன்னா டைமண்டு கிடைக்குது. ஒன்றா ரெண்டா உடைக்க உடைக்க டைமண்டு கிடச்சிட்டே இருக்கே, செம்ம பா. இங்கே போடுறா, இங்கே ஒன்று இருக்குது. ஏன் எத்தனை இருக்குது ஏங்க, இதெல்லாம் விடவே கூடாதுக்கா. சுற்றி முற்றி எல்லாத்தையும் உடச்சி பார்த்துட வேண்டியது, இங்கே ஒன்று விட்டால் கூட நமக்கு தான் நஷ்டம். அதனால் எல்லாத்தையும் உடச்சி பார்த்துருவோம். ஓகே, காசாக பணமா உடறா எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை இல்லை, இங்கே உடச்சா மட்டும் போகாது, இன்னொரு டேரக்ஷனில் வந்து இன்னொரு இடத்துல உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இங்கேயும் உடச்சி பார்ப்போம், இதை சுற்றி உடச்சி பார்த்தா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி உடச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் அப்படியே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் ஸ்டோனும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரே, ரெட் ஸ்டோன் கிடைக்கிது, செம்ம இல்லை. ஓகே, ஏங்க இது நாங்கள் மேலே ப்ளூ கலரில் இருக்குது, அதனால தெரியல, ஆனால் வந்து டைமண்டுலன்னு மட்டும் நல்லா தெரியுது. டைமண்ட் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலரில் இருந்துச்சு, இது ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்குது, என்னன்னே தெரியல. அது அப்புறம் பார்த்தேன், உடச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஏதோ லேப்பீஸா. லேப்பீஸ்னா என்னது, லேப்பீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் கே பேட்டா, எனக்கு எதுவுமே தெரியல. ரெட் ஸ்டோன் வச்சு நிறைய அந்த எப்படி சொல்கிறது, இன்னோவேட்டிவ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ப்ளூ கலர் வச்சு இந்த லேப்பிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ வந்து அயன் கிடைக்குது, இந்த லேப்பிஸ் நிறைய கிடைக்குது, என்னென்னு தெரியலன்னு கூட பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நேரத்துக்கு வரணும் வரமாட்டேன்னா எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இதை இங்கே விட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் நஷ்டம். கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எப்போ எடுத்து வச்சுக்கலாமேனு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேரக்ட்லேருந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நடுவில் ஒரு எரிமலை குழம்பு இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை சுற்றி நான் வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து டைமண்டு கிடச்சிது. சரி, இதை சுற்றி எல்லாமே உடச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பிக்காக்ஸ் மறுபடியும் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள் மறுபடியும் டைமண்டு, ஏ மாத்திரா மாத்திரா, இங்கே பாருங்கள் இருக்கிறதெல்லாம் உடைக்க வேண்டியது தான். எங்க செம்மையாக இருக்குங்க, போங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உடச்சி பார்த்துட வேண்டியது தான். ஓகே, மொத்தமாக நம்ம வந்து உடைக்காமல் சுற்றி பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் எதுவுமே இல்லையே, நாளே தான். ஐயோ ஐயோ, என்னடா இப்படியா மாற்றிட்டீங்க டே, ஆடா பிக்கலி பசங்களா. சரி, இதெல்லாம் உடச்சி பார்ப்போம் எங்கேனா கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுப்போம், டைமண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஐயோ என்னடா எங்கேயுமே காணோம், நாளே தானோ, நாலு மட்டும் கொடுத்து என்ன ஏமாத்திடாதீங்களா, ஒரு பத்தாவது கொடுங்கடா. ஐயோ பத்தெல்லாம் கிடைக்கிறது பெரிய இதுதான். சரி உடச்சி பார்ப்போம், எங்கே கிடைக்கவே மாட்டேன்னுதே, ஆனால் நாசமாக போனதே. ஏங்க இதுக்கு மேலே இது போனால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா லைட் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே, இங்கே ஒரு லைட் வைப்போம், இந்த இடத்துல வச்சுப்போம். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே பார்த்துப்போம். ஓகே, கலக்கச்சிதமாக இருக்குது, இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலைன்னா நாலே நாலு டைமண்டு தான் கிடச்சிருக்கு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏங்க உள்ளே இருக்குங்க, உள்ளே இருக்குங்க, நான் கூட நாலு தான் நினச்சேன், நாலு எட்டுங்க, எட்டுங்க எட்டுங்க, சூப்பருங்க. ஓகே, எட்டு டைமண்டு, பா வேற லெவல் வேற லெவல், போடு எட்டு டைமண்டு கிடைக்கும். சரி, இந்த டைமண்டை வச்சு நம்ம வந்து டைமண்டு டூல்ஸ் செய்யலாமா இல்லை டைமண்டு ஆர்மர் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அது அதுக்காக தான் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும், அயன் மாதிரி தான் அதுவும். சரி, அதை வச்சு என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது மாதிரியே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணலாம். ஸோ நார்மல் ஃபார்ம் தான், ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்லாம் இல்லை, நார்மல் ஃபார்ம் தான். நாமளே தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து ஒரு டைம் ஊற்றினா போதும் இல்லையா, ஒரு டைம் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமளே ஒரு இடம் ரெடி பண்ணி அதில் வந்து விதையெல்லாம் போட்டு அதை வளர்த்து அதிலேருந்து வர அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் நாம் சாப்பாடு ரெடி பண்ணி மறுபடியும் விதைச்சி அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது தெரியும் இல்லையா, சிம்பிளாக முடிச்சிடலாம் விவசாயம். ஓகேவா, அதை தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம மாஸ்க் காட்ட போகிறோம். ஓகேங்களா, ஓகே, நான் எந்த வழியில் வந்தேன்னு தெரியல. ஓகே, இங்கே தான் அங்கே ஏதோ ஒரு வழியில் வந்தேன்னா இடம் அடைஞ்சிருக்கு. ஓ, இங்கே இருக்கா, பயந்தா பயந்துட்டேன், என்னடா வந்த வழியை காணமேன்னு நினச்சிட்டேன். ஓகே, இங்கே இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைட்டை பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு கிடச்சிது, நிறைய ரெட் ஸ்டோன் கிடச்சிது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டைமண்டு கிடச்சிது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது லேப்பிஸ் கிடச்சிது. லேப்பிஸ் தான் எதுக்குன்னு தெரியல, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், ஏன்னா இங்கேயும் வந்து டைமண்ட் இருந்துச்சுன்னு ஒரு வேலை அப்படின்றது தான் என்னோட கெஸிங். ஸோ இங்கேருந்து அப்படியே அந்த வழியில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்த வழியை இதுமேல் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது, இதையும் உடச்சி பார்த்துருவோம். ஏன்னா ஒரே ஒரு டைமண்டை விட்ட கூட நமக்கு தான் எங்கள் நஷ்டம், அதனால தான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு உடச்சி பார்த்துருவோமேனு சொல்லிட்டு நானும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல. அடா போடா பிக்காளி பசங்களான்னு சொல்லிட்டு, சரி வேறு வழியே இல்லை, கிளம்பிட வேண்டியது தான் அப்படின் சொல்லிட்டு ஒரு முடிவு வந்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் உடச்சி பார்த்துருவோம் அப்படின் சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் உடச்சிருவோம், விடக்கூடாது விடக்கூடாது. ஆ, இங்கே பாருங்கள் கோல்டு இருக்குது, கோல்டா அயனா சரி தெரியல, அயன் தான் நினைக்கிறேன். ஓகே, உடச்சிப்போம். ஓகே, ஐயோ ஐயோ, எகிரி அதெல்லாம் விழுந்துருச்சிங்க. சரி விடுங்க,
நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காம அந்த வீடியோ பார்க்க முடியும். ஓகே, ஒரு ரேண்டம் ஷவுட் அவுட், இவர் சொன்னதை வச்சு தான் நான் வந்து ஷீல்டை ரெடி பண்ணேன். இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கமெண்ட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை, அந்த ஐடியாவை, அந்த கண்டென்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த பிக்காளி பையன் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான், இவனை போட தள்ள வேண்டியது தான். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோட மாதிரி இந்த விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பை பாய்.